பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி அவளோடு இருக்கிறீங்கல்ல, நிச்சயமாகவே நம்மை விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விடுதலைக்கு பிறகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சகரியா 2:7-8 முன் பகுதி. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் யாரு? சியோன் யாரு? பாபிலோன் இடத்துல சியோன் சிறைப்பட்டு இருந்தது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோன் இடத்துல சிறைப்பட்டு இருக்கிற சியோன் குமாரத்தியே, முதலாவது உனக்கு தேவை விடுதலை, அதுக்கு பிறகு கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். விடுதலை இல்லாம நிச்சயமா யாரும் மகிமைப்பட முடியாதுங்க. சில பிள்ளைகள் கேட்பாங்க, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுமா, திருமணமாக மாட்டேங்குதுமா, எப்பவும் தடை, என் காரியத்துல வெற்றி இல்லை. நான் ஜெபித்து பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு விடுதலை இல்லை, முதலாவது பாபிலோன்கிற அந்த பிசாசு, அது பிசாசின் தந்திரங்களை குறிக்குதுன்னு வைத்துக் கொள்வோம். அதிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். அவனிடத்துல நாம் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது, அவனால் நாம் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது விடுதலை மகிமையை நம்ம பார்க்க முடியாதுங்க, நிச்சயமா பார்க்க முடியாது. ஒரு விசை, ஒரு அன்பு மகன் என்னிடத்துல ஜெபிக்கும்படி வந்தான். அவன் பயங்கரமான ஒரு பொசிஷன், அதை வாயினாலும் சொல்ல முடியாம என்கிட்ட லெட்டர்ல எழுதி கொடுத்தான், அம்மா இதான் என்னுடைய நிலைமை, உங்ககிட்ட எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியலம்மா, ஆனா நீங்க என் தாய்ங்கிறதுனால, ஆவிக்குரிய தாய் நீங்க, அதனால நான் உங்ககிட்ட எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் மிக தெளிவா எழுதியிருந்தான். அதை வாசிச்சுட்டு 3 நாள் என்னால் சாப்பிடவே முடியலங்க, அவ்வளோ கொடூரமான காரியங்கள், பாவ கட்டுகள், பார்த்தாலும் சொல்ல முடியாத பாவ கட்டுகள். பிரியமானவர்களே, இந்த கொடுமையான பாண்டேஜ் அவை மேல விழுந்து கிடக்கும் பொழுது, கண்ணிகள் அவன் மேல விழுந்து கிடக்கும் பொழுது, அவனுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? மகிமை கிடைக்கும். மகிமையான ஒரு காரியத்தை, திருமணத்தை, ஒரு வேலையை அவன் எப்படி செய்ய முடியும், பார்க்க முடியும் தன்னுடைய வாழ்க்கையில? பிரியமானவர்களே, முதலாவது தேவை விடுதலை. பாபிலோனிடத்துல இருந்து சியோனுக்கு விடுதலை வேண்டும். அந்த அன்பு மகனுக்கு தேவன் அதை செய்தார், ஒரு மகாபெரிய விடுதலையை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு திருமணமாகி குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலையும், ஏன் எனக்கு வெற்றி இல்லை, என்னை தடுக்கிறது என்ன காரியம், என்கிட்ட நிறைய பேர் அதான் கேட்குறீங்க, அம்மா எதுனாலமா ஓய். பிரியமானவர்களே, அந்த பாபிலோன் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாபிலோன் இடத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். அதுக்கு பிறகு உங்களை மகிமைப்படுத்துவார். அதுக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான திருமணம், ஒரு நல்ல வேலை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாய் நம்முடைய அப்பா அதை செய்கிறார். பிரியமானவர்களே, ஆதலால் நாம் அதை அவருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகர், ஆவியானவரே, அன்பான தெய்வமே, அப்பா உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த வேளையிலே என் பிள்ளைகளை தொடட்டும். அப்பா, யார் யாரெல்லாம் ஐயோ எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த பொல்லாத பிசாசின் கையிலிருந்து விடுதலை வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில மகிமையான ஒரு காரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்களோ, அப்பா தயவாய் இறங்கி உம்முடைய காயம் பொருந்திய கரங்களால் என் பிள்ளைகளை தொடும், நான் தான் தொடும், தொடுங்கப்பா, தொட்டுறங்கப்பா. அப்பா உங்க விடுதலை
அவர்களுடைய வாழ்வில் எங்கும் கடந்து வரட்டும். பாபிலோன் அப்படிங்கிற அந்த பொல்லாத பிசாசின் சங்கிலிகள் என் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நொறுங்கி விழட்டும் அப்பா, நொறுங்கி விழட்டும். மரண கட்டுகள், கண்ணிகள், போராட்டங்கள், தடை உண்டு பண்ணுகிற கிரியைகள் அப்பா, பின் அடைவுகளை கொடுக்கிற பொல்லாத பிசாசு, தோல்விகளை கொண்டு வருகிற பொல்லாங்கனுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும் தாதா, அழித்து போடு இயேசுவின் நாமத்தில். ஐயா, உம்முடைய கரத்திலே என் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தயவா இறங்கும், இறங்கும், இறங்கும் நாதா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.